ஆயிர முடியுமாடா? ஐஎஸ் நவங்க பி இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு OB31 அப்டேட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க பார்க்க போகிறோம். ஸ்னோ மேப்பாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ரெயின் கிளைமேட்டாக இருக்கட்டும், இன்னும் நிறைய இன்கிளைம் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது. அண்ட் கண்ணு ஸ்கின்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்கேம் அப்டேட்ஸே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வீடியோக்கு போகணும்னு நினைக்கிறேன். இன்கேம் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம் ஓகேங்களா. நிறைய சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கேமுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா வரப்போது நிறைய கொலாபரேஷன் அது இதுன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்டேட்டில் நடக்கப்போகுது ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காம பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கான ஆள் அப்படின்னு பட்டுக்கோங்க, மறக்காம பார்த்திங்கன்னா பட்டுக்கோங்க ஓகேங்களா. அண்ட் ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அப்டேட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோ மேப்பு, ஸ்னோ மேப்பு பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கல, ஒரு சர்டன் பிளேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. சென்டோசாவில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெர்முடா ரீமாஸ்டரில் சாமராய் கார்டன்னு மாறினது பார்த்திங்களா, அதில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுலேயும் பார்த்திங்கன்னா கொடுக்கல, ஃபுல் மேப்பாக வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கல ஏன்னு தெரில. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் பனி பொழியுது, மற்ற இடமா பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஆனால் அங்கேயும் பார்த்திங்கன்னா சூப்பராகவே பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்களே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், அந்த ரியலாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஐஸ் ஃபால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கலாம். அந்த ஸ்னோஃபால் இருக்குது பார்த்திங்களா, அது இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். மழை பெய்கிற மாதிரி அந்த ஸ்னோ ஃபாலாட்டு இருந்திருக்கலாம். ஆனால் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா பரவாயில்ல. நம்மளுக்கு விண்டர்லேண்ட் அப்டேட்டுங்கிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐகான் கூட வந்து பார்த்திங்கன்னா ஐகானில் இருக்கிறது கூட வந்து பார்த்திங்கன்னா விண்டர்லாண்டு சம்மந்தப்பட்டதான் தான் இருக்கும் ஓகேங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேப்பும் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்க போதும். ஆனால் ரொம்பவும் சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஏன்னு தெரில. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் பார்த்திங்கன்னா இருக்குது. மேபி கேமுக்குள்ளே வரும்போது ஒன்று ரெண்டு இடத்துல இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஸ்னோ மேப் ஒரு சைடு இருக்கட்டும், ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெயின்ஃபால் வந்து பார்த்திங்கன்னா மேட்சுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இருக்க போகுது. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோடில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அகிமோ மோட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மோட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு கேனில் வந்து பார்த்திங்கன்னா கையில் வைப்போம்லாம், அது வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெயின்ஃபால் மோடை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. மழை பெய்கிற அந்த கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் இருக்குது ஓகேங்களா. பார்க்கறதுக்கு ரெயின்ஃபால் அவ்வளோவா ரியலாக இல்லாத மாதிரி இருந்தாலும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது. அந்த நடக்கும்போது அந்த தண்ணியோட சத்தம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நான் பேசும்போதே பின்னாடி லைட்டாக கேட்கும்னு நினைக்கேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னா கொஞ்சம் சவுண்டாக வைக்கும் ஓகேங்களா. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்பவும் டிம்மான மாதிரி இருக்குது. ஆனால் ரெயின்ஃபால் பார்த்திங்கன்னா அவ்வளோவா நடந்த மாதிரியே தெரில. ஆனால் பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா பரவாயில்ல ஓகேங்களா. ஸோ மேப்பை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் சேஞ்சஸ் இருக்குது. அந்த ரெயின் கிளைமேட்டை ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இடத்துல ஸ்னோ மேப் இருக்குது. இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா மேப் சேஞ்சஸ். மித்தபடி வேறு எந்த மேப் சேஞ்சஸும் இல்லை ஓகேங்களா. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அகிமோ மோடு. அதாவது எந்த கன்னையும் பார்த்திங்கன்னா நீங்கள் டபுள் கையில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம், சாரி ரெண்டு கையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம் ஓகேங்களா. எந்த கண்ணாக இருக்கட்டும், MP40, M10, M1887, நீங்கள் சேம் நாளாகவும் பார்த்திங்கன்னா இப்போ M4A1, MAX7 அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரித்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி மோடு தான், கிளாசிக். எங்கேயுமே பார்த்திங்கன்னா அவங்க ஆட் பண்ணலாம், இது தனி மோடு தான் ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா அகிமோ ஆக்டிவேட்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது, அதை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன சிப்பு மாதிரி பார்த்திங்கன்னா இருக்குது மஞ்சள் கலரில். அதை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கையில் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிற மாதிரி அந்த வெக்டருக்கு ஒரு ஆப்ஷன் காட்டும் பார்த்திங்கன்னா, மேலே ரெண்டு கன்று சேர்ந்துருக்க மாதிரி அந்த ஆப்ஷன் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காட்டும். இந்த அட்டாச்மெண்ட் உங்ககிட்ட இருந்தால் மட்டும் பார்த்திங்கன்னா காட்டும். அதை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் கையில் எந்த ரெண்டு கன்று இருக்கோ அது ரெண்டு கன்னையும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. எப்படிப்பட்ட கண்ணாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம். அது தனி மோடில் தான் பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க, கிளாசிக்லேயோ ரேங்க்லேயோ எங்கேயோ பார்த்திங்கன்னா கொண்டு வரல. கொண்டு வந்தாங்கன்னா ரொம்பவே மோசமாக போயிடும் கேமோடனாலுமே. அதனால் தனி மோடில் கொண்டு வரதுனால நல்லா தான் இருக்குது ஓகேங்களா. அடுத்தது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கிளாசிக்கில் ரேங்க்டு கொண்டு வந்து அதை ரேங்க்கு தான் மாற்றினாங்க. அடுத்து கிளாஸ் ஸ்குவாடில் ரேங்க்டு கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லோன் உல்ஃப்லேயும் பார்த்திங்கன்னா ரேங்க்டு கொண்டு வந்துட்டாங்க ஓகேங்களா. லோன் உல்ஃப் பார்த்திங்கன்னா இனி வந்து பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட்டாக இருக்க போது. எப்படி நம்ம இப்போது கரெக்டாக ரேங்க் சீசன் முடிஞ்சவுடனே எப்படி நம்ம ரேங்க் யூஸ் பண்ண ரெண்டு தடவை உட்கார்ந்தோமோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தடவையில் வந்து பார்த்திங்கன்னா மூணு தடவை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உட்கார வேண்டியதாக இருக்கும். அதாவது கிளாஸிக்கில் ஒரு இது ரேங்க்டு போனோம், அதெல்லாம் பார்த்திங்கன்னா கிளாஸ் ஸ்குவாடில் ஒரு இதில் ரேங்க்டு இருக்கும். அது இல்லாமல் லோன் உல்ஃப்லேயும் பார்த்திங்கன்னா இருக்கும். மூணுலேயும் நீங்கள் ஹீரோய்க்கு போய் உட்கார்ந்தால் தான் உங்களுக்கு மரியாதை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது எனக்கு தெரிஞ்சு சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் சர்வரில் அவங்க ப்ளே பண்ணும்போது இப்போது பிரான்ஸாக இருந்ததுன்னா அதில் ஒரு மூணு நாலு மேட்ச் ஜெயிச்சால் தான் நம்ம பிரான்ச் 2க்கு போக முடியும். அந்த மாதிரி இதில் இல்லை. பிரான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா
ஒரு மேட்சோ ரெண்டு மேட்சோ ஜெயிக்கும்போது பிரான்ஸ் டூக்கு போயிட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா குறைய இருக்கும், ஸ்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குறைய இருக்கும், நம்ம டக்குன்னு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டெலிபோர்ட்டு ரூம் மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா டெலிபோர்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகேங்களா, என்ன பிறகு பொய் சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராஃப்லேண்டில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இது இருக்கும். ஓகேங்களா, புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. இதுவும் இது கூட சேர்ந்து இன்னும் கலர் கலராக என்னெல்லாமா இருந்தது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே உங்களுக்கு ஸ்க்ரீனில் வைக்க நீங்களே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. அந்த டெலிபோர்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து இருந்தது, ஆரஞ்சு கலரில் சாரி எல்லோ கலரில் ஒரு ஆரம் மாதிரி ஒன்று இருக்கும், அது பக்கத்தில் போய் நின்று டெலிபோர்ட் அப்படின்னு கேட்கும், அதை கொடுத்தோன்னா நம்ம அதே மாதிரி இன்னொன்று எங்கே இருக்கோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா போய் கீழே அடிச்சுட்டு வந்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவைனா ஆன் பண்ணிக்கலாம், தேவையில்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகேங்களா, இது நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுங்கள். எனக்கு பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இல்லை. நெக்ஸ்ட் வந்து எல்லா அப்டேட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வரும், அந்த மாதிரி பார்த்திங்கன்னா மிஸ்டி கேரக்டர்னு பேரெலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்திருந்தது. ஆனால் நம்மளுக்கு சொன்னபடி பார்த்திங்கன்னா இந்த கேரக்டரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா நைரி அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, ஒரு மேல் கேரக்டர் தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக தனியாகவே சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டெஃபினேஷன் பார்த்திங்கன்னா கொடுக்க முடியாது. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் யூஸ் ஆகும், இந்த ரூம் மேட்சாக இருக்கட்டும் இல்லைனா ஃபுல் மேப்பாக இருக்கட்டும். ஆனால் ரொம்பவே பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறது. க்ளோவல் கூட சம்மந்தப்பட்டது தான், ஸ்கைலர் மாதிரியும் சொல்லிக்கலாம். ஆனால் ஸ்கைலருக்கு நான் அவங்களுக்கு தனியாகவே சொல்லியிருந்தேன், இப்போ சொன்னால் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது, அதனால் தனியாகவே சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓவி 31 பார்த்திங்கன்னா இங்கேம் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கன்னு ஸ்கின்ஸ் அது இதுன்னு பார்க்குறதுக்கு லேட் ஆயிரும். எமோட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் மேலே பறந்துட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா ஃப்ளாட் பண்ணுவீங்கல்ல, இந்த பிளேஸில் இறங்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ளாட் பண்ணுவீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இனி வந்து பார்த்திங்கன்னா தரையிலையும் தெரியும், மேப்பில் தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா தரையிலையும் பார்த்திங்கன்னா இங்கே சென்டோசா இருக்குது, இங்கே ரிஃபைனரி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காமிச்சு கொடுத்துருவோம். ஓகேங்களா, இது ஒரு சின்ன அப்டேட்டாக பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளேஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் அப்டேட்லேயே அதுக்கு முந்தின அப்டேட்லேயோ எவல்யூஷன் கண்டுக்கு தனியாக ஒரு பேஜ் கொண்டு வந்திருந்தாங்களா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எவல்யூஷன் பண்டில்ஸ்க்கும் இனி வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எவல்யூஷன் பண்டலுக்கு தனியாக பேஜ் பிரித்ததுக்கப்புறம் எப்படி எவல்யூஷன் கன்னு ஸ்கின்னாக வந்ததோ அந்த மாதிரி எவல்யூஷன் பண்டில்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேஜ் பிரிச்சுட்டாங்க, ஒரு பேஜை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இனி வந்து பார்த்திங்கன்னா எவல்யூஷன் பண்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வரும். அடுத்த அப்டேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா எவல்யூஷன் பண்டில் வரப்போது அதுக்கான அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா இப்போவுமே பார்த்திங்கன்னா ரிவீல் பண்ணிட்டாங்க. அதனால் எமௌண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா கொடுக்கும். ஓகேங்களா, இன்னும் பார்த்திங்கன்னா இன்கேம் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குறையலாம், இன்னும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொலாபரேஷன் எங்கே இருந்து ஸ்கின் அது இதுன்னு பார்த்திங்கன்னா OP31 மீதி இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா பார்த்துலாம். இதே மாதிரி அப்டேட்ஸ் இருந்திங்கன்னா மறக்காம பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கான ஆள் அப்படின்னு போட்டுக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன், அதை ஸ்டே டியூன்ட் இருங்க. பை கைஸ், லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.